ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, வீட்டு தோட்டத்தில் பப்பாளி பழமரம் எவ்வாறு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பப்பாளி பழ மரத்தை பொறுத்தவரை நாட்டு ரகம், ரெட் லேடி போன்ற ஹைப்ரிட் ரகங்கள் இதில் உண்டு. பப்பாளி பழ மரம் நடுவதற்கு சிறிது இடம் இருந்தாலே போதும், நல்ல சூரிய ஒளி உள்ள இடம் கண்டிப்பாக தேவை. சூரிய ஒளி அதிகமாக கிடைத்தால் மட்டுமே இந்த பப்பாளி பழ மரமானது சீக்கிரமாக வளரும் மற்றும் சீக்கிரமாக கனிகளை தரும். இந்த பப்பாளி பழம் மரம் நடுவதற்கு 1:1 என்ற அளவில் குழி எடுத்து மாட்டுச்சாணம் மற்றும் வேப்பம்புண்ணாக்கு 1:1 என்ற அளவில் கலந்து மணல் போட்டு இறுக்கி நட வேண்டும். மணல் நாம் எதற்காக போடுகிறோம் என்றால், மணல் போட்டால் வேர் சீக்கிரமாக பிடித்து மரமானது சீக்கிரமாக வளரும். இந்த பப்பாளி பழ மரம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ரெட் லேடி பப்பாயா பழமரம். ரெட் லேடி பப்பாயா பழமரத்தை பொறுத்தவரை குட்டையாக வளரக்கூடியது. இந்த மரம் 1.5 வருடமான மரம். 3 முதல் 6 மாதத்துக்குள்ளாக இதில் பூ வந்து காய்க்க தொடங்கிவிட்டது. இந்த உயரத்திலிருந்து இந்த மரமானது காய்க்க தொடங்கிவிட்டது. கீழே இருந்து நாம் பறிக்கலாம். குட்டையாக வளரக்கூடியது. இந்த ரெட் லேடி பப்பாளி பழத்தை பொறுத்தவரை வெளிப்புறம் மஞ்சள் நிறமாகவும் உட்புறம் சிகப்பு நிறமாகவும் கடினமாக சதைப்பற்று உள்ளதாகவும் காணப்படும். 2 வாரம் இந்த பப்பாளி பழமானது பழுத்தாலும் 2-3 வாரம் வரை அழகாக இருக்கும், சீக்கிரமாக அழுகி போகாது. இந்த பப்பாளி பழத்தை பொறுத்தவரை விட்டமின்ஸ் மற்றும் அதிக சத்துக்கள் அதிகமாக காணப்படுகின்றது. நாம் வாரத்திற்கு 2-3 முறை சாப்பிட்டு வந்தாலே நம்முடைய உடம்பில் அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி வரும். இந்த பப்பாளி பழ மர இலையானது இலையும் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த ரெட் லேடி பப்பாயா பழமரம் சீக்கிரமாக காய்க்கும் தன்மை உடையதால் நம்ம வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக இதனை நடலாம். இந்த பப்பாளி பழம் மரம் நடும்போது நாம் கவனிக்க வேண்டியது, வேர்பகுதியில் தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். வேர்பகுதியில் தண்ணீர் தேங்கிவிட்டால் சீக்கிரமாக வேர்கள் அழுகி மரம் பட்டு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல வெயில் காலங்களில் வாரத்திற்கு 2-3 முறை கண்டிப்பாக இதற்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். தொழு உரம் மாட்டுச்சாணம் உலர்ந்தது தான் இதற்கு போட வேண்டும். பச்சையாக சாணம் நாம் போட்டுவிட்டால் அது பட்டு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ரெட் லேடி பப்பாயா பழமரம் குட்டையாக இருப்பதனால் சீக்கிரமாக நாம் இதிலிருந்து பலனை நாம் பெற முடியும். இப்போ பாருங்கள், 1 காய் 2 காய் பழுத்திருக்கு. இந்த ஹைட்டு நான் இப்போ பறிக்க போகிறேன். பாருங்க, இன்னொரு காயும் பழுத்திருக்கு, அதை நாம் பறிக்க போறோம். பப்பாளி பழம் பறிக்கும்போது கீழே விழுந்து விட்டால் சேதமடைய வாய்ப்புண்டு. கீழே விழாமல் நாம் பறிக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டு தோட்டத்திலையும் நீங்கள் பப்பாளி பழம் மரம் நடுங்க. எல்லாருடைய வீட்டின் பக்கத்தில் கண்டிப்பாக பப்பாளி பழ மரம் நடலாம். குழந்தைகள் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.